டேஸ்ட் தி டெய்லி. அன்பர்களே வணக்கம். இந்த தினம் 17/7/2024 புதன்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். நாள்தோறும் நற்பலனையே அனுபவிக்கும் நல்லவர்கள் உண்டா? உண்டு என்கிறது சாஸ்திரம். ஆனால் அதில் ஒரு சூட்சமமான ஒரு பதில் இருக்கிறது, அதுதான் மிக மிக முக்கியம். இங்கே அந்த சூத்திரத்தை பார்ப்போம். லக்னாதிபதி 7 உடையவன் சந்திரன். லக்னாதிபதி 7 உடையவன் சந்திரன். இந்த மூவரும் ஒன்று கூடி 2 வீட்டில் வலிமையுடன் அமர 10 இடத்தில் குரு இருக்க, இந்த 2 அமர்ந்த அந்த கிரகங்களை எந்த விதமான பாவ கிரகங்களும் பார்க்காமல் இருந்து இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் வாழ்நாள் முழுமையும் நற்பலன்களையே இவன் அனுபவிப்பான். முடித்துவிட்டது. விடை விளக்கமாக சொல்லப்படவில்லை. லக்னாதிபதி 7 உடையவன் சந்திரன், இவர்கள் 2 வீட்டில் வலிமையுடன் இருக்க, 10 வீட்டில் குரு இருக்க, இந்த 2 வீட்டில் உள்ள கிரகங்களை பாவ கிரகங்கள் பாராது இருந்தால் முடித்துவிட்டது. விளக்கத்தை நாம் தான் கண்டுகொள்ள வேண்டும். லக்னாதிபதி அவர் 7 உடையவன் உறவு, மனைவி, கணவன், நண்பர்கள், கூட்டாளிகள், பொது ஜனம், ஊரார், உற்றார், உறவினர் எல்லாம் இந்த 7 அடக்கம். சந்திரன் மனசுக்காரகன். ஆக இவருக்கு மனசு உறவுகளோடு, எல்லாமே உறவு இவருக்கு. 2 வீட்டில் அமர, இந்த 2 வீடு எது? வாக்குஸ்தானம். வலிமையுடன் இருக்க, கெட்டுப்போகாமல் வலிமையுடன் இருக்க. 10 வீட்டில் குரு இருக்க, 10 வீட்டில் குரு இருந்தால் 5 பார்வையாக இந்த 2 வீட்டை பார்ப்பார். குரு பார்க்க பாவிகள் யாரும் பாராது இருந்தால் இந்த நபர் இன்சொல்லே பேசுவார், இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பேசுவார், கோல் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், அடுத்தவனை கெடுக்க மாட்டார். வார்த்தைகளால் வாழ வைப்பாரே ஒழிய ஒருவரை கெடுக்க மாட்டார். இத்தகைய பண்பு ஒருவருக்கு இருந்தால் அவர் சந்தோஷமாக நாள்தோறும் மகிழ்ச்சியுடன் இருப்பார், சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவேதான் விளக்கம் தரப்படவே இல்லை. ஆனால் விளங்கிக் கொள்ளும் வகையில் சூத்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதி அவர் 7 உறவு, சந்திரன் மனசுக்காரகன், இவர்கள் 5, 9, 11 சொல்லப்படவில்லை. 2 வீட்டில் வலிமையுடன் அமர, 10 வீட்டில் குரு, 5 பார்வையாக இந்த 2 வீட்டை பார்ப்பான். குரு பார்த்தால் அந்த நல்ல விஷயம் என்றுமே கெட்டு போகாமல் வளர்க்கும் முயற்சியில் இறங்குவான், காட்டுவான். எனவே இத்தகைய அமைப்பு ஒருவருக்கு இருந்தால் இனிமையான சொற்களை பேசுவார், பொய் சொல்ல மாட்டார், கோல் சொல்ல மாட்டார், குடிகெடுக்க மாட்டார். நல்ல பண்புகளை தனது பேச்சால் காட்டி வாழ்நாள் முழுவதும் நல்லபடியாக இவர் வாழ்வார். அன்பர்களே பார்த்தோம், இதுபோல் இருக்க நாமும் முயல்வோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, கொடுக்கப்பட்ட வேலையை
அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை தாமதமாக செய்து முடித்து, தாமதமாக செய்து முடித்தாலும் நல்ல லாபத்தை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது. எப்போதுமே ஒரு செயலை தாமதமின்றி செய்தால்தான் லாபம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். இன்று நீங்கள் தாமதமாகத்தான் செய்தீர்கள், இருப்பினும் லாபம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சத் சங்கம் என்று ஒரு வார்த்தை உண்டு. நல்லோர் தொடர்பு, நல்லோர் கூட்டு என்று இதை நாம் பொருள் கொள்ளலாம். அத்தகைய நல்லோர் கூட்டு, நல்லோர் உறவு இன்று உங்களுக்கு வாய்க்கும். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதல் பாதி அவப்பெயர் கிடைக்கும், வீண் பழி உங்கள் மீது சுமத்தப்படலாம். மறுபாதி புகழப்படுவீர்கள். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, மறுபாதி எதிர்ப்பு. இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி கிட்டத்தட்ட விரோதம், சண்டை, சச்சரவு. மறுபாதி உறவு இறுக்கமாகும், நல் உறவு அமையும். கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்களது முயற்சி வெற்றியாகும் நாள். நன்மைகள் கிடைக்க தீமைகள் அகல ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, புலமை நிறைந்த தத்துவார்த்த பேச்சு இன்று உங்கள் பேச்சு. இந்த பேச்சினாலேயே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பெறுவீர்கள், நன்மை உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றும் நாளும் விரும்பியதை பெறும் நாளும் இதுவே. நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது முக்கியமான ஒரு சில செயல்கள் இன்றைய நன்மையை கருதி அல்ல, நாளைய தினத்தை மனதில் வைத்து அதற்கொப்ப பேச்சும் செயலும் இன்று இருக்கும். நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, மதிப்பு மிக்க நாள் இந்த நாள். இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகளில் எந்த வார்த்தையையும் யாரும் குறை சொல்ல முடியாது. எல்லோரும் மகிழும்படியான வார்த்தையை பேசுகின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ஒரு வேலையை முழுமையாக எல்லோராலும் முடிக்க முடியாது.
கண்ணுக்கு தெரியாத ஒன்று ரெண்டு சிறு குறைகள் இருக்கலாம், இருக்கும். ஆனால் எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் எடுத்த காரியத்தை நீங்கள் முடிக்கும் நாளாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, புண்ணியம் சேரும் நாள். ஒரு நல்ல காரியத்திற்காக, தர்ம காரியத்திற்காக இன்று உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள், புண்ணிய நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the daily.